வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பெப்பர்ஸ் டிவி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்களோட கீர்த்தனா புகழேந்தி வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின்ஸ் பத்தியும், அவங்க அடுத்ததா என்ன படத்துல நடிக்க போறாங்க, இப்ப கரண்டா யாரோட டிரெக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்காங்க, இது மாதிரியான ஏராளமான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் ஃபிலிம் நியூஸ்ல. டேடியும் நான் தானேன்னு சொல்லிருக்காரு இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜயோட 61வது படத்தை அட்லி டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல அவர் மொத்தமா 3 கெட்டப் போடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த 3 கெட்டப்புக்கும் ஏத்த மாதிரி 3 டிஃபரெண்ட் ஹீரோயின்ஸ் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, காஜல் அகர்வால், சமந்தா அண்ட் நித்யா மேனன். அண்ட் இந்த படத்துல மத்த 2 ஹீரோயின்ஸ், அதாவது காஜல் அகர்வால் கூடயும் நித்யா மேனன் கூடயும் இருக்கிற சீக்வன்சஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சமந்தா கூட 2 சாங் சீக்வன்ஸ் இருக்குதான், அதையும் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்த படம் முடிவடைய நிலையில இருக்கிற இந்த பட்சத்துல அடுத்ததா ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல விஜய் நடிக்க போறாருன்னு தகவல் வெளிவந்திருக்குது. ஆனா இப்போ இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தெரி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்தது விஜய்க்கு. அந்த படத்தை அட்லி தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படம் ரொம்பவே பிடிச்சு போனதுனாலதான் அட்லி கிட்ட போய், இதே மாதிரி இன்னொரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க, உங்க டைரக்ஷன்ல நான் நடிக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் வேக வேகமா இந்த ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. இதை பத்தி பல மேடைகள்ல அட்லியும் சொல்லியிருக்காரு. சோ இந்த படத்துல என்ன சிறப்பம்சம்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 3 கெட்டப்ல நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருந்தோம். அதுல ஒரு கெட்டப் என்ன அப்படின்னா, தாடி வச்ச அப்பா கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸை வந்து ஸ்கிரீன் பண்ணி காட்டியிருக்காரு அட்லி. இதை பார்த்த விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, என்ன இந்த அளவுக்கு சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு உடனே போய் கட்டி தழுவி பாராட்டினாரா. இதே மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டே இருந்தா அடுத்ததாவும் இவர் கூட நடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு வட்டாரங்கள் பேசிட்டு இருக்குது. ஜான் இட்ஸ் கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிணிதி சோப்ரா. பரிணிதி சோப்ரா வந்து இப்போ பாலிவுட்ல நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி அவங்க வந்து ரொம்ப பப்ளியா இருந்தாங்க, அதனால பட வாய்ப்புகள் சரியா அமையலையோ அப்படிங்கறதுனாலயோ என்னவோ தெரியல. இப்போ வந்து பயங்கரமா ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி சைஸ் 0 ஃபிகருக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா இதை பத்தி என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அனீஸ் பாஸ்மின்னு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படத்தை இயக்க போறாருன்னு, அதுல ஜான் ஆப்ரஹாமும் பரிணிதி சோப்ராவும் நடிக்கிறதாவும் தகவல் வெளிவந்திருக்குது. இதை கேட்ட பரிணிதியோட செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூஸ் சுத்தமா போய் ஜானும் பரிணிதாவும் சேர்ந்துலாம் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பரிணிதி அடுத்ததா நடிச்சிட்டு இருக்கிற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோல்மால் அகைன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி தேவையில்லாத ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. முடியாதுன்னு சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லிருக்காங்க டாப்ஸி. டாப்ஸி வந்து தமிழ் திரையுலகத்துல ஆடுகளம் படம் மூலமா அறிமுகமானாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்தது. அதுல ஒரு ஆங்கிலோ இந்தியனா நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து தமிழ்ல நிறைய படங்கள் நடிச்சுட்டே இருந்தாலும் கூட அவங்களுக்கு எந்த படமுமே கை கொடுக்கல. இதை தொடர்ந்து தெலுங்குக்கும் போய் நடிச்சாங்க, அங்கேயும் எந்த படமும் இவங்களுக்கு கை கொடுக்கல. இதை தொடர்ந்து பாலிவுட்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க வந்து பிங்க்னு ஒரு படத்துல அமிதாப் பச்சன் கூட நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஒரு சோசியல் அவேர்னஸ் மூவியா இருந்தது மட்டும் இல்லாம ஃபீமேல் ஓரியன்டட் மூவியா இருந்தது. சோ இந்த படம் இவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்திருந்தது. இதை தொடர்ந்து பாலிவுட்ல நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு படம், அதாவது டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அது யார் கூட பாத்தீங்கன்னா, ஜாக்லின் பெர்னாண்டஸ் கூட. இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் டாப்ஸிக்கும் லவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி டாப்ஸி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து லவ் எல்லாம் கிடையாது, நாங்க வந்து ஷூட்டிங்ல இருக்கிறப்ப ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறத தான் வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஜாக்லின் பெர்னாண்டஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்க கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கிறதுனால இந்த படத்துல டாப்ஸிக்கே இப்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ இப்போ வரைக்கும் தெரியல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லி, பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. முடியாதுன்னு சொல்ல முடியலையே, I love you சொல்லாம போக முடியலையே. அப்பா மாதிரியே நானும்னு சொல்லியிருக்காரு கௌதம் கார்த்திக். தமிழ்ல கடல் படம் மூலமா அறிமுகமானவர் தான் கௌதம் கார்த்திக். அந்த படமும் ஓடல் அவருக்கானா. அதுக்கடுத்து நிறைய தமிழ் படங்கள் நடிச்சுட்டே இருந்தாலும் கூட எந்த படமும் சரிவர அவருக்கு அமையவே இல்லை. இதனால நான் ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு எங்க அம்மா தான் எப்பயுமே ஆறுதலா இருப்பாங்க. எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை. இப்போ நான் நிறைய கத்துக்கிட்டேன், சில நண்பர்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணி நடிக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கு. அதே
அதே மாதிரி ரங்கூன் படத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருந்தேன். இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது. இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நானும் எங்க அப்பா மாதிரியே கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருக்காரு கௌதம் கார்த்திக். முட்டாளாய் முட்டாளாய் என் மாறினேன், என் நெஞ்சை பந்தாக்கி என் வீசினேன். பெரியவே மனசுல ஏன் பிருத்விராஜ்க்கு. பிருத்விராஜ் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு நம்மளுக்கு தெரியும். அப்படி அவர் காவிய தலைவன் படம் நடிச்சு ரிலீஸ் ஆன டைம்ல தான் அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அலந்திரிக்கான்னு வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு இப்போ 3 வயசு ஆகுது. அவர் வந்து அபியும் நானும்ல கூட அப்பாவான ரோல்ல வந்து நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்ல, நிறைய படங்கள்ல வந்து அப்பா ரோல்ஸ் எல்லாம் வந்து வெளுத்து கட்டியிருப்பாரு. அப்படிப்பட்ட பிருத்விராஜ் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நான் என்னோட குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன். இது மாதிரியான ஒரு பரவசம் இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே கிடையாது. நான் இன்ஃபேக்ட் மூவிஸ்ல கூட நிறைய ரோல்ஸ் பண்ணிருந்தா கூட முதல் தடவையா இந்த ஃபீலிங்கை நான் வந்து உணர்றேன். இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்பாங்கிற ஸ்தானத்துக்கான உயர்வு எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் இது மூலமா ஃபீல் பண்ணேன். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டியை நான் ஃபீல் பண்ணவே இல்லை. என்னால என் பொண்ணை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிருத்விராஜ். அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சமுறை. ராணா மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தா இன்னைக்கு வேற லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார். கே.எஸ். ரவிக்குமார் சமீபத்துல ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்ல கலந்துக்கிட்டாரு. அங்க கலந்துகிட்ட அவரு என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்திருக்கிற இந்த சரித்திர படத்தை 150 நாள்ல எடுத்து முடிச்சிட்டீங்க, ரொம்பவே சூப்பரான விஷயம். இப்ப ஏன்னா டெக்னாலஜி ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு. ஆனா நான் வந்து ராணான்னு ஒரு சரித்திர படத்தை வந்து 2011லயே இயக்குறதுக்கு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா அந்த படத்துக்கு ஷூட்டிங் டேஸ் மட்டுமே 277 டேஸ் நாங்க வந்து ஒதுக்கியிருந்தோம். அந்த படத்துல ரஜினி தான் நடிக்கிறதா இருந்தாங்க. அந்த படத்துக்கு ஹீரோயினா தீபிகா படுகோன் பண்றதா இருந்தாங்க. அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக். இந்த படத்தோட ஷூட்டிங்கை நாங்க ஸ்டார்ட் கூட பண்ணிட்டோம். ஆனா திடீர்னு ரஜினிக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால அந்த படத்தோட ஷூட்டிங்கை அப்பயே ஸ்டாப் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறைய நாள் வந்து ஓய்வுல இருந்தாரு. திரும்பவும் வந்து அந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து கோச் அடையான் கபாலின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இப்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை அன்னைக்கே இந்த படத்தை நாங்க எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு பாகுபலி வந்து ரிலீஸ் ஆகி பல சாதனைகளை படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த படத்தை மட்டும் அன்னைக்கே எடுத்து நாங்க ரிலீஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா பாகுபலிக்கு முன்னாடியே ராணா வந்து சாதனை படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு கே.எஸ். ரவிக்குமார். கண்மணி போய் சாவித்திரிக்கு வந்துட்டாராம் துல்கர் சல்மான். துல்கர் சல்மான் தமிழ்ல வந்து வாயை மூடி பேசுங்கிற படம் மூலமா அறிமுகமாயிருந்தாரு. அந்த படம் அவர் நினைச்ச அளவுக்கு ஓடல. ஆனா அதை தொடர்ந்து ஓகே கண்மணில நடிச்சிருந்தாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷமா தமிழ்ல எந்த படத்துலயுமே அவர் இன்னும் நடிக்கவே இல்லை. ஆனா மலையாளத்துல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, பிளாக் பஸ்டர் ஹிட்ஸும் கொடுத்துட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து இப்ப மறுபடியும் தமிழ்ல ஒரு படம் மூலமா வரப்போறாரு. அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா, தமிழ் அண்ட் தெலுங்குல சாவித்திரி வாழ்க்கை வரலாறு வந்து படமா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க, சமந்தா ஒரு ரிப்போர்ட்டர் ரோல்ல பண்றாங்கங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாநதி. இந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர்ல துல்கர் சல்மான் நடிக்க போறதா தகவல் வந்திருக்குது. ஆனா இப்ப வரைக்கும் அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி தெரியல. சோ எல்லாரும் பொறுத்திருந்து பாக்கலாம், மறுபடியும் துல்கர் சல்மான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு என்ட்ரி கொடுப்பாரா மாட்டாரான்னு சொல்லி. எனக்கு சினிமாவே வேணான்னு சொல்லிட்டாரா மனோஜ். நடிகர் ரஜினிகாந்தோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் மோகன் பாபு. இவர் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பல ஹிட் மூவிஸ் கொடுத்துருக்காரு. இவரோட பிள்ளைங்களான விஷ்ணு, மனோஜ், அதுக்கப்புறம் மஞ்சு, இவங்க 3 பேருமே தெலுங்குல நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மனோஜ் வந்து இப்போ ஒரு முக்கியமான படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒக்கிடு மிகிலாடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, விடுதலை புலிகளோட தலைவரான பிரபாகரன் ரோல்ல தான் வந்து இந்த மனோஜ் பண்ணிட்டு இருக்காரா. இந்த படம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த தருணத்துல மனோஜ் வந்து ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் தான் நான் நடிக்கிற கடைசி படம், இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம், 34 வயசே ஆகிற இந்த இளம் ஹீரோ ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஒருவேளை இவங்க வந்து சினிமா அதாவது நடிக்கலனால கூட அடுத்ததா இவங்க வந்து டிரெக்ட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவரோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு சொல்லி.
நானும் முன்னணி நடிகையா வருவேன்னு சொல்லியிருக்காங்க அருந்ததி நாயர். தமிழ்ல சைத்தான் படம் மூலமா அறிமுகமானவங்க தான் அருந்ததி நாயர். அதுக்கப்புறம் இப்போ ஒரு லாங் கேப்பே வந்துருச்சு. அவங்க எந்த படத்துலையுமே இன்னும் நடிக்கல. ஏன்டா அப்படின்னு சொல்லி போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் கவர்ச்சியான ரோல்ஸ்லாம் நடிக்க மாட்டேன், கண்டிப்பா ஒரு குணச்சித்திர நடிகையா ரொம்பவே நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் தான் நான் சூஸ் பண்ணி நடிப்பேன், அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணதுனாலதான் எனக்கு இந்த டைம் கேப் கிடைச்சிருக்குது. அதை பத்திலாம் இப்ப எனக்கு கவலை கிடையாது. அடுத்ததா இப்ப என் கையில மொத்தமா 4 படம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முன்னணி நடிகையா வராங்களா இல்லையான்னு சொல்லி நான் இல்லைனா ஸ்பைடரே இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா ரகுல் பிரீத் சிங். ரகுல் பிரீத் சிங் தமிழில் புத்தகம்ங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மூடி வச்ச புத்தகமாகவே ஆயிட்டாங்க. யாருமே அதுக்கப்புறம் அந்த புக்கை ஓப்பன் பண்ணவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து என்னமோ ஏதோங்கிற படத்தில் நடித்தாங்க. என்னாச்சோ ஏதாச்சோ அதுக்கப்புறமும் அவங்கள ஃபீல்டில் ஆளையே காணும். என்னடா இந்த இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு ஒத்து வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போய் நடிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெருக்கி விட்டுட்டாங்க. இப்போ ஒன் ஆஃப் த டாப் ஹீரோயின்ஸில் அவங்களும் மெயினான ரோல்ஸில் நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. அது அது மட்டும் இல்லாம அடுத்ததா தீரன் அதிகாரம் ஒன்றுங்கிற படத்துல கார்த்திக் ஜோடியாவும் நடிச்சிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து பார்க்கலாம் அவங்க எந்த மாதிரியான படங்கள்லாம் நடிக்கிறாங்கன்னு சொல்லி. எனக்கு யாரோட விமர்சனமும் தேவையில்லை, எங்க அப்பா விமர்சனம் மட்டும் போதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசன் தொடர்ந்து நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களை பத்தி ஏகப்பட்ட ரூமர்ஸ் டெய்லியும் வந்துகிட்டே தான் இருக்குது. கடைசியா என்ன ரூமர்னு பாத்தீங்கன்னா, சங்கமித்ரா படத்துல அவங்க விலகிட்டாங்கன்னு சொல்றாங்க, இல்ல படக்குழுவினர் தான் விலகிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்ச மாதிரி இல்ல. அடுத்ததா இப்ப என்னன்னா, பேகன் ஹோகி தெரியும்னு ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படமும் ஹிட் ஆகலன்னு சொல்லணும். ஆனா இதை தொடர்ந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து சென்னையில அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும் ஸ்கிரீன் பண்ணி காட்டியிருக்காங்களாம். அதுல வந்து கமல்ஹாசனும் அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து உன்னோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க இந்த படத்துல உங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட ஸ்ருதிஹாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் மத்தவங்க என்ன சொல்றாங்கிறத நான் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு எங்க அப்பா தான் எல்லாத்துக்குமே குரு. அவரோட விமர்சனத்தை மட்டும்தான் நான் மதிப்பேன். ஏன்னா அவர் சொல்றது எப்பயுமே கரெக்டா இருக்கும். அவர் சொல்றதை கேட்டு எல்லாத்துலயுமே நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ருதிஹாசன் அடுத்ததா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, லண்டன்ல போய் அவங்களோட இசை ஆல்பத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள்ல மும்முரமா இறங்கிட்டாங்களாம். சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அவங்களோட இசை ஆல்பம் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி. தினசாயிட்டாங்களாம் த்ரிஷா. த்ரிஷா வந்து 14 வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. எக்கச்சக்கமான மூவிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாத்துலயுமே வந்து ஒரு லவபிள் சார்மிங்கான கேர்ளா தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா வந்து எக்கச்சக்கமான டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட்ஸ்ல எல்லாம் அவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடி படத்துல வந்து சூப்பரான வில்லியா நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முன்னணி ஹீரோஸ் கூட மட்டுமே நடிச்சிட்டு இருந்தவங்க இப்ப வர யங் ஹீரோஸ் கூடயும் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ்ல கமிட் ஆயிருக்காங்க. யங் டிரெக்டர்ஸ், யங் டேலண்ட் யாரா இருந்தாலும் நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்தா நான் கண்டிப்பா நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இருந்த த்ரிஷா அதே மாதிரி இப்பயும் அதே த்ரிஷாவே இருக்காங்கன்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாம போயிடும். ஆனா இவங்க என்னடானா 14 வருஷமா அதே ஃபிகரை பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணி சூப்பரான நடிப்பை கொடுத்துட்டு இருக்கிறதுனால இன்னும் அவங்களுக்கு பிரைட்டான ஃபியூச்சர் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களா சினிமா வட்டாரங்கள். என் கால் தரையிலேயே படலன்னு சொல்லியிருக்காரு சிம்பு. இதை எல்லாரும் நம்புங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அடுத்ததா சிம்பு நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். இந்த படத்துல மொத்தமா அவரு 4 கெட்டப்ஸ் போடுறாரு. அதுல 2 கெட்டப்ஸ் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரை மைக்கேல் அண்ட் இன்னொன்னு வந்து அஸ்வின் தாத்தா. இந்த படத்துல வந்து ஒரு சூப்பரான சாங் சீக்வன்ஸ் இருக்குது. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறவர் வந்து யுவன் சங்கர் ராஜா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த சாங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன
பாத்தீங்கன்னா சிம்புவோட கால் தரையிலேயே படாதான், அதாவது ஒரு ரசிகர் கூட்டத்தோட டான்ஸ் ஆடுற மாதிரியும் அந்த ரசிகர்களோட தோல்லையே தான் இவர் வந்து டான்ஸ் ஆடிருக்காரா. சும்மாவே ஃப்ளோர்லயே இவர் புரண்டு புரண்டு டான்ஸ் ஆடுவாரு. தோல்ல எப்படி டான்ஸ் ஆடினாரோ அந்த ரசிகர்கள் எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல. இதை கேட்ட சினிமா தரப்புல ஒரு பக்கம் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். நான் அல்லு அர்ஜுன் கிடையாது, சூர்யான்னு சொல்லியிருக்காரு அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுன் இப்போ துவடா ஜெகநாதம்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் பூஜா ஹெக்டே தான் ஹீரோயின். இந்த படம் முழுக்க முழுக்க காமெடி படமாக உருவாயிருக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாகவே ரிலீஸ்க்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் இவர் வந்து டிரெக்டர் வம்ச இயக்க போகிற நான் பேரு சூர்யாங்கிற படத்தில் கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தோட சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிலிட்ரி சோல்ஜராக இதில் நடிக்க போகிறாரா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல, அதாவது காஷ்மீர்ல தான் மோஸ்ட்லி ஷூட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா. சோ இத கேட்ட ஒரு தரப்பு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் கரெக்ட்டா சம்மர் வெகேஷனுக்கு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு ஷூட்டை ரெடி பண்ணி அங்க போய் எஸ்கேப் ஆகி ஜாலியா இருக்கலாம் முடிவு பண்ணிருக்காங்க போலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. வில்லாதி வில்லனா மாறிட்டாராம் சித்திக். இப்போ ரீசெண்டா சமீபத்துல கௌதம் கார்த்திக் நடிச்சு வெளிவந்த படம் தான் ரங்கூன். அது வந்து நல்ல வரவேற்பை வாங்கிட்டு இருக்குது. அந்த படத்துக்கு முக்கியமா வில்லன் ரோல்ல பண்ணியிருந்தவர் சித்திக், அதாவது சியாங்கிற கேரக்டர்ல பண்ணியிருந்தாரு. சவுகார் பேட் சேட்டா வந்திருப்பாரு அந்த இதுல. அதுல ரொம்ப அப்பாவியான மூஞ்சியா வச்சுட்டு திடீர்னு அதிரடி வில்லனா நடிச்சிருப்பாரு. இப்போ அடுத்ததான் அவரோட டோட்டலா கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மொட்டையெல்லாம் அடிச்சு முறுக்கு மீசையெல்லாம் வச்சுட்டு வராராம். அது என்ன படத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, மலையாளத்துல லால் ஜோஸ் இயக்கிட்டு இருக்கிற படம் தான் வந்து வெளிப்பாடின்றே புத்தகம். இந்த படத்துல மோகன்லால் நடிக்கிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல மோகன்லாலோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்லூரியோட துணை முதல்வரா வராரு. இந்த படத்துல சித்திக்கோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தரகன்ற பேர்ல வராரு. அந்த படத்துல வந்து கல்லூரி மாணவர்களை வந்து மோகன்லாலுக்கு எதிராக தூண்டி விடுற ஒரு ஆளா தான் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காராம். இந்த படத்துலயும் அவரோட வில்லத்தனத்தை வச்சு அப்படி மிரட்டிட்டு இருக்காராம். எல்லாரும் மொத்த திரையுலகமே வியந்துட்டு இருக்கான் அவரோட நடி இப்ப பார்த்து. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்த எல்லா அப்டேட்ஸையும் கேட்டு நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிருந்திருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடவா பை சைன் ஆஃப் சொல்றது கீர்த்தனா புகழேந்தி.